Radio Mirchi 98.3 FM presents. Turn up the radio. Turn up the radio. Radio Mirchi, radio. Turn up the radio. Turn up the radio. Radio Mirchi, radio Mirchi. Radio Mirchi, hear the summer heart with Jay. Turn up the radio. Turn up the radio. Radio Mirchi, Santhanam vandirukkaru. சார், இந்த படத்தோட ட்ரெய்லர் தான் பார்த்தோம். செம்ம ஸ்மார்ட்டாக இருக்கிறீங்க. பார்க்குறது வந்து கொழுன்னு அப்படியே நெய்லே செஞ்ச மாதிரி கொல்கட்டமாக இருக்கிறீங்க. என்ன சொல்கிறீங்களா இல்லை சித்தார்த்த சொல்கிறீங்களா? உண்மைக்கே செம்ம ஸ்மார்ட்டாக இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் டான்ஸ்லாம் வந்து சந்தானம் ஹீரோவாக நடிகிறாரா இல்லை ஹீரோவாக மாறிட்டாரா அந்த ரேஞ்சுக்கு வந்து டான்ஸ் ஆடிக்கிறீங்க. வி ஆர் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ சார். நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி சார். இப்போ இந்த வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சுனில் சார் ஏற்கனவே மரியாதை ராமன் பயங்கர ஹிட்டான ஒரு படம் தெலுங்கில். ஸோ அந்த படத்தை எடுத்து நீங்கள் பண்ணுறது காரணம் நீங்கள் ஹீரோவாக பண்ணணுன்றதுக்கு ஒரு படம் வேணுன்றதுக்காகவா இல்லை அந்த படம் பண்ணுறதுனால நீங்கள் ஹீரோவாக நடிக்கிறீங்களா சார்? இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு புது ஹீரோவில் பண்ண முடியாது. ஏன்னா பண்ண அதில் வந்து காமெடி அவங்க ஸ்கோர் பண்ணணும், ஸ்லாப்ஸ்டிக் பண்ணது எல்லாமே செய்யணும். சரி ஓகே, ஒரு ரெண்டு மூணு படம் பண்ண ஹீரோ பண்ண முடியுமான்னு பார்த்தா அவங்களும் அதை பண்ண முடியாது. ஏன்னா அவங்களும் ஒரு இமேஜ் வந்துடும், அவங்களால இதுக்குள்ளே நுழைய முடியாது. ஸோ ஒரு காமெடியன் நான் மட்டும் இல்லை, எனி காமெடியன் யார் வேணாலும் செய்யலாம். அதுக்கேற்ற ஒரு கதை இது, ஆனால் எனக்கு சூட் ஆச்சு நான் பண்ணேன். சார், அப்போ சுனில் சார் மாதிரி அடுத்து சிக்ஸ் பேக்ஸ் இதெல்லாம் ட்ரை பண்ண போறீங்களா இல்லை எப்படி சார்? விட்டா நீங்கள் அப்புறம் சுனில் சார் மாதிரி ஹைதராபாத்தில் வீடு வாங்க போறீங்கன்னு கேட்பீங்க போல. இன்னும் நான் அவர் ஃபாலோ பண்ணியா போயிட்டு இருக்கோம். அவர் அந்த படம் பண்ணார், இந்த படம் பண்ணேன். நெக்ஸ்ட் நான் எனக்கு என்ன கதை கரெக்டாக அமையுமோ அதை பார்த்து பண்ணுவேன். சார், நீங்கள் ஹீரோ வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா காமெடினா இருக்கும்போதே செம்ம ஸ்மார்ட்டாக ட்ரெஸ்ஸிங்லாம் செம்மையாக போட்டு ஃபேஷியல்லாம் ஒரு நாலு தடவை பண்ணி அந்த மாதிரி தான் இருக்கிறீங்க. ஏப்பா கிழிஞ்ச கோணி கட்டுனு சுத்தணுன்றியா? முயற்சிகள் பண்ணிருப்போம். காமெடி தான் நமக்கு பெட்டர், ஏன்னா அது சும்மா வாய் மட்டும் ஆடும், இதுனா உடம்பு ஃபுல்லாவே ஆடணும். அதனால அதுல போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கும் ஒரு சின்ன வேரியேஷன் தேவைப்பட்டது. ஹீரோ ஃப்ரெண்ட் ஹீரோ ஃப்ரெண்ட் ஹீரோ ஃப்ரெண்ட் போயிட்டு இருக்கிறது வேற ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ டோட்டலா அதுக்காக இந்த முயற்சி பண்ணேன். சார், இந்த படத்துல இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் நடிச்சிருக்காரு, ராக் ஸ்டார் இல்ல சோலார் ஸ்டார், அவருக்கு என்ன பேரு? சோலார் ஸ்டார். சோலார் ஸ்டார் அவர் ராஜ்குமார் சார் நடிச்சிருக்காரு. இதுல என்ன சார், இப்ப நீங்க காமெடி பண்ணிட்டு ஹீரோவா வர்றீங்க, அவர் ஹீரோவாக பண்ணிட்டு இருந்தவரை போய் காமெடி பண்ண வச்சிட்டிங்களே சார்? அதாவது இந்த படத்துக்கு ஒரு கேரக்டர் அது மாதிரி தேவைப்பட்டது. அப்போ நாங்கள் வந்துட்டு ஆடிஷன் வச்சோம், நிறைய பேர் பார்த்தோம். அப்போ கரெக்டாக இவர் எங்களுக்கு செட் ஆவார்னு தோணுச்சு. என்னென்னா சில பேர் வந்து நடித்து லூஸ் டாக் கொடுத்தா தான் கவுண்டர் அடிக்க முடியும், சில பேர் பார்த்தாலே அடிக்கலாம். ஸோ அந்த ஒரு அம்சமான ஒருத்தர் தான் நம்ம பொக்கிஷன் தான் நம்ம ராஜ்குமார் சார். சார், பவர் ஸ்டார் ஃபோன் பண்ணி கூப்பிடல, என்ன தம்பி என்னையே மறந்துட்டே தம்பி அப்படின்னு எதுவும் சொல்லையா? மறக்கிறது ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக அதுவும் ஒரு இது இருக்குது, ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் இருக்குது. அவர் இருக்கார் இந்த படத்தில், பட் அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், அது சம பிளேஸ்மெண்ட்டில் வருவார் அது. சார், ராமராஜன் சாம் ஆண்டர்சன் இவங்களெல்லாம் எப்போ சந்தானம் யூஸ் பண்ணுவார் அப்படின்னு ரசிகர்கள்லாம் கேட்குறாங்க சார். என்னப்பா அவங்கள நான் என்ன யூஸ் பண்ணுறது, எல்லாம் ஆல்ரெடி நடிச்சுட்டு தான் இருக்காங்க. எனக்கு படத்துக்கு கதைக்கு தேவையான கேரக்டர் கிடைக்கும்பொழுது யார் யார் எப்படி எப்படி வேணுமோ அது மாதிரி நான் யூஸ் பண்ணிப்பேன், அவ்வளோதான். மற்றபடி நீ சொல்கிறது ஏதோ ரமணா படத்தில் தூக்குவாங்களே பிளான் பண்ணி அந்த மாதிரிலாம் இருக்கேன், நெக்ஸ்ட்டு யார் இவனையா தூக்க போகிறாருன்னு அப்படியெல்லாம் எந்த பிளானும் கிடையாது. சார், எதிர் வீட்டு பக்கத்து வீட்டு பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்காக முன்னாடியே டான்ஸ்லாம் ஆடி காட்டுவீங்கன்னாங்க, அது இன்றைக்கி ஹீரோவான யார் முன்னாடி ஆடி காட்டுவேன்? இல்லை சும்மா ஜென்ரலாக காலேஜ் படிக்கும்போதெல்லாம் டான்ஸ் ஆடி ஒரு ரூபா காயின்லாம் வச்சு டான்ஸ் ஆடுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். சார், அது இங்கே பயங்கரமாக யூஸ் ஆச்சா ஹீரோவானதுக்கு அப்புறம்? இல்லை அந்த டான்ஸ் வேறு, அது ஒரே ஒத்தடி தான் அடிப்போம், டின்டாக்கா டக்கா டக்கா, அந்த அடி இங்கே அடிக்கவே முடியாது. ஸோ இது வேறு மாதிரி பீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஆடி ஆகணும். அதுவும் சித்தார்த்த வந்து இந்த தில்லா நான் வாசித்து முட்டி நான் உடைக்கிறேன்டா அப்படின்ற லெவலில் பயங்கரமாக வாசிச்சிருக்காரு. இதுக்கு தனியாக ப்ராக்டிஸ் பண்ணும். சார், எங்கள் மிர்ச்சி செந்தில் வேறு நடிச்சிருக்கிறாரு. ஸோ உங்கள் ஒய்ஃப் தான் வந்து இவர் நடிக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்களாமே செந்திலில் நடிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு? ஆமாம் ஆமாம், அவர் பேசினா ஒரு காமெடியாகவும் இருக்கணும், ஸோ நல்லா இருக்கணும். ஏன்னா நான் இல்லாத போர்ஷன் அவர் தான் அங்கே பேலன்ஸ் பண்ணுவார் அங்கே வீட்டில் எல்லாம் பேசுறதெல்லாம். அப்போ சொல்லும்போது செந்தில சொன்னாங்க, அப்புறம் நானும் பார்த்தேன். ஒரு நாள் ஒரு பத்து கெட்டப்பில் வந்தார் அந்த சீரியலில், புகை போடுற பாய் மாதிரி ஒன்று, அப்புறம் சாமியார் மாதிரி. நான் ஏடா ஒரு எபிசோடுக்கு பத்து கெட்ட போடுறாரு, படத்தில் போட்டால் கரெக்டாக இருக்கும்னு அப்புறம் கூப்பிட்டு மீட் பண்ணேன். சார், நீங்கள் இப்போ ஹீரோ பண்ணுறதுனால மற்ற ஹீரோலாம் அலறாங்களாமே சார்? ஏன் என்ன ஆச்சு, காலில் வெந்நீர் வெந்நீர் ஊற்றிட்டாங்களா? இல்லை சார், ஒன்று நீங்கள் ஹீரோ நடிச்சுன்னா காம்படிஷன், இன்னொன்று என்னென்னா அவங்களோட சேர்ந்து நிறைய படம் பண்ண முடியாதுல்ல. இவர் ஹீரோவே போயிட்டாங்க நிறைய கால்ஷீட் வேணும், டான்ஸு சுலுக்கு அதுக்கெலாம் டைம். அதுனால இல்லை, அதான் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம், ஹாலிவுட்லாம் ஃப்ரெண்டே கிடையாது இப்போ அர்னால்டுக்கெல்லாம், டாம் குரூஸ்லாம் தனியாக தான் வருவார், தனியாக தான் போவார். சார், அந்த ஹீரோயினோட லிப் லாக் ரொமான்டிக் சீன் மலையில் குளிச்சுனே டான்ஸ் அதெல்லாம் பண்ணும்போது எப்படி சார் இருக்குது இப்போ? அதெல்லாம் எந்த படத்தில் பார்த்த? வேறு ஏதோ மலையாள படம் பார்த்துட்டு வந்து என்னை கேள்வி கேட்டுட்ருக்கேன்.
சார் இப்போ நீங்கள் சண்டை போடும் போது என்ன மாதிரி ஃபைட் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு சார்? ஆப்ஷன் ஏ பறந்து பறந்து அடிக்கிறது, ஆப்ஷன் பி அருவாள்லாம் வச்சுட்டு அடிக்கிறது, இல்லை ஆப்ஷன் சி நான் கராத்தே கற்றுக்கிட்டேன் இதுக்காக அப்படி சொல்லி சண்டை போடுறது, எது சார் ரொம்ப பிடிச்சிருக்கு? இப்படியே கேள்வி கேட்டு உனக்கு எனக்கு சண்டை ஆகும் பொழுது இப்படி தாண்டா எனக்கு பிடிக்கும் வாங்கிக்கிறேன் சார். ஹீரோவாக பண்ணும்போது இது மட்டும் பண்ணவே கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன சார் நினச்சிருக்கீங்க? ஆப்ஷன் ஏ மேலேருந்து கீழே விடுவோம் கண்ணாடி உடச்சிட்டு, கீழே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும், இல்லை ஆப்ஷன் பி வில்லனுக்குலாம் வந்து ஏபிசிடி சொல்லிக் கொடுப்போம் ஏ அப்படின்னு, இல்லை ஆப்ஷன் சி என்னன்னா ஹிட் ஆச்சுன்னா ஒரு ஹீரோயின் அதே ஹீரோயினா நெக்ஸ்ட் மூணு படத்துக்கு புக் பண்ணி வச்சுக்கிறேன் சார், இந்த மூணில் எது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க சார்? இதை விட முக்கியமான ஒன்று, பின்னாடி வண்டி வெடிச்சு தெரியக்கூடாது மாதிரி நடந்து வரக்கூடாது, அது மட்டும் பண்ணவே கூடாது சார். அப்புறம் இப்போ இந்த ரொமான்டிக் சீன் ரொம்ப நெருக்கமாக ஹீரோயின் பக்கத்தில் இருக்கும் போது வந்து என்ன சார் தோணும்? ஆப்ஷன் ஏ சிரிக்க வைக்கிறவங்கள சில்மிஷம் பண்ண வைக்கிறாங்களே அப்படின்னு தோணுமா, இல்லை ஆப்ஷன் பி டேரக்டர் இந்த சீனுக்கு நிறையா டேக் வாங்கணும் அப்படின்னு தோணுமா, இல்லை ஆப்ஷன் சி ஒய்ஃப் இந்த சீனை பார்க்கக்கூடாதுன்னு தோணுமா சார்? ஆப்ஷன் சி தான் சார். இப்போ நீ ஹீரோயினோட கண்ணை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது, எந்த ஹீரோயின் பக்கத்தில் கண்ணை வச்சு ஃபோட்டோ எடுக்க ரொம்ப பிடிக்கும்? ஆப்ஷன் ஏ அமலாப்பால், ஆப்ஷன் பி ஆண்ட்ரியா, ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க, ஆப்ஷன் சி இலியானா சி. அப்போ அடுத்த படம் ஹீரோயின் இலியானா தான். இப்போ படத்தெல்லாம் ரீமேக் பண்ணுறாங்க சார், அது மாதிரி வந்து காமெடியை ரீமேக் பண்ணோன்னா எந்த காமெடி சீனை நீங்கள் ரீமேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆப்ஷன் ஏ உங்களுக்கு தங்கவேல் ரொம்ப பிடிக்கும், அந்த ஒய்ஃப் பூரி சுட்டு கொடுப்பாங்க அது, இல்லை ஆப்ஷன் பி வாழைப்பழ காமெடி, ஆப்ஷன் சி நாகேஷ் பண்ணுவாரே சார் காதலிக்க நேரம் நிலையில் ஒரு காமெடி, தங்கவேல் சார் காமெடி சார். இப்போ வந்து ரேடியோ மிர்ச்சி நேயர்களுக்காக சந்தானம் சார் அந்த ரெண்டு நேரம் பாடி காட்டுவார். நம்ம ஊரில் எம்ஜிஆர், ஆந்திராவில் என்டிஆர், ஆனாங்க தலைவர் எப்படின்னு நினைச்சுப்பாரு. Okay. 98.3 FM. It is so hot to watch.